கோவை மாவட்டத்தில் விவசாயிக்கு நஷ்டஈடு வழங்குவதில் தாமதம் செய்த ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை தனி தாசில்தார் அலுவலக பொருட்களை ஜப்தி செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. திருமலையாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பொன்மலைக்குமாரின் 4 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலம் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் கையகப்படுத்தப்பட்டது. இதற்காக அறிவிக்கப்பட்ட இழப்பீடு தொகை போதாது என்று பொன்மலைக்குமார் கோவை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதன்படி அறிவிக்கப்பட்ட இழப்பீடு தொகையில் இன்னமும் 3,26,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டியுள்ளது. இதையடுத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலக நில எடுப்பு பிரிவு தனி வட்டாட்சியர் அலுவலக பொருட்களை ஜப்தி செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி பொருட்களை ஜப்தி செய்ய வியாழனன்று காலை நீதிமன்ற ஊழியர்கள் சென்றனர். 23,000 சில்லற அந்த அளவுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. போன வருஷம் இதுக்காக நாங்கள் வந்திருந்தோம், கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டாங்க இங்கே தாசில்தாரெல்லாம், சரின்ட்டு கொடுத்துருந்தோம். ஒரு வருஷம் ஆகி இன்னும் எந்த பதிலும் சொல்லலீங்க. அதனால இன்னைக்கு வந்து ஆபீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய பொருள்களை ஜப்தி பண்ணுறதுக்காக ஆர்டர் போட்டாங்க, நாங்கள் அதுக்காக வந்திருக்கிறோம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகள் பயன்படுத்தும் ஸ்ட்ரக்சரில் மருந்து மாத்திரைகள் எடுத்துச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் முறையாக சிகிச்சை பெற முடியாத நிலை உள்ளது. இந்த நிலையில் மருந்து கொடுக்கும் இடத்திலிருந்து கண் மருத்துவமனை வளாகத்திற்கு மாத்திரைகள் மற்றும் குளுக்கோஸ் பாட்டில்களை ஸ்ட்ரக்சர் மூலமாக பெண் ஊழியர் ஒருவர் கொண்டு செல்லும் வீடியோ வெளிவந்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளும் கர்ப்பிணி பெண்களும் பயன்படுத்தும் 2 சக்கர ஸ்ட்ரக்சரை ஊழியர்கள் சுமை தூக்கும் வாகனமாக பயன்படுத்தி இருப்பது நோயாளிகள் மட்டுமின்றி பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறை சீரழிந்து விட்டதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை புறநகர் பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் கடும் அவதியுற்றனர். திருவொற்றியூர், ராயபுரம், தண்டையார்பேட்டை மற்றும் மணலி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. காலை முதல் பெய்த இந்த மழையால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். விட்டுவிட்டு பெய்து வரும் இந்த மழையால் சென்னை திருவொற்றியூர் பூந்தோட்ட தெருவில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மற்றும் மாநகராட்சி தொடக்கப்பள்ளிக்குள் மழைநீரானது குழம்போல் தேங்கியது. இதனால் மாணவர்கள் தங்களின் வகுப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்துவிடுமோ என்ற அச்சத்திலேயே கல்வி பயிலும் அவல நிலை ஏற்பட்டது. ஸ்டாலின் அரசு மழைநீர் வடிகால் பணிகளை எப்போதுதான் முடிக்கும் என மாணவர்கள் கேள்வி எழுப்பினர்.